ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் வீலாக்ஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் இனோவோட டைமிங் கிட் சேஞ்ச் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், அப்புறம் என்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டொயோட்டா இனோவாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃபில்டர் வந்து எவ்ரி சர்வீஸில் வந்து க்ளீன் பண்ணி தான் போடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஏர் ஃபில்டர் கேசிங்கை வந்து கழட்டியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஏர் ஃபில்டர் கேசிங். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான் கழட்டுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்டர்னேட்டர் பெல்ட்டு. ஸோ ஆல்டர்னேட்டர் அந்த ஏசி அதெல்லாம் கனெக்ட் ஆகலாம் அந்த பெல்ட்டு. இதுவும் வந்து பயங்கர மோசமான கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுவும் நான் இப்போ வாங்கணும். சேலஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே காட்டன் வேர்ல்டு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் ஆட்டோமொபைல் சர்வீஸ். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பெல்ட்டு கொடுத்து வேறு பெல்ட் வாங்க வேண்டியதான். எவ்வளோ இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ரிப் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 620 ரூபா. கான்டினென்டல் அந்த டயர் கம்பெனியில் இருக்கிற அந்த பிராண்டில் தான் வந்து இந்த பெல்ட் இருக்குது. நான் திரும்பி மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துவிட்டேன். ஆக்சுவலாக எவ்வளோ கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த கடையிலேருந்து அந்த கடை. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஆயிலை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா வந்து ஆல்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் வந்து யூஸ்வலாகவே வந்து நான் அமேசான்லலாம் வாங்க மாட்டேன், லோக்கல் கடையில் தான் வாங்குவேன். மெயினாக வந்து போரேட்டர் இல்லைனா வந்து டொயோட்டா அந்த ஒரிஜினல் ஓஇ ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆயில் ஃபில்டர் மாற்றணும். இந்த இடத்துல தான் வந்து வி பெல்ட்டை மாற்றணும். ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு செயின் மாதிரி போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு ஸ்பேனரால் வந்து திருப்புறாரு. திரும்பினதுக்கப்புறம் வந்து ஈஸியாக கழட்டுறது. ஸோ இப்போ தான் வந்து ஆயில் ஃபில்டர் கழட்டிகிட்டு இருக்கோம். இந்த பழைய ஆயில் ஃபில்டர் கழட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேஸ்ட்டு பழைய ஆயில்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம புது ஆயில் ஃபில்டரை வந்து மாற்ற ஆயில் ஃபில்டர் கழட்டின இடம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் மேலே லைட்டாக ஆயிலை தடவிட்டு நம்ம வந்து ஆயில் ஃபில்டரை வந்து இப்போ மாட்ட போகிறோம். இது கம்பெனி ஐட்டம் தான். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் வாங்கினேன். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில், கோ மெக்கானிக்கோடது. அடுத்த வாட்டி வாங்கும்போது ஆயில் ஃபில்டரில் ஓய் வாங்கி இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் மாட்டியாச்சு. ஸோ அவ்வளோ ஈஸி தான், ரொம்ப வந்து டைட் பண்ணக்கூடாது, நார்மலாக கை டைட்டில் விட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து வி பெல்ட்டை வந்து மாட்டிகிட்ருக்கோம். நம்ம வந்து அந்த டென்ஷனரை லூஸ் பண்ணிவிட்டு வி பெல்ட்டை மாட்டிட்டு திரும்பி டைட் பண்ணிட வேண்டியதான். பழைய ஏர் ஃபில்டர் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள், பயங்கர அழுக்காக இருக்குது. இதோடய பிராண்டு பார்த்தீங்கன்னா டென்சோ, டென்சோன்ற ஒரு பிராண்டில் தான் வந்து இருக்குது. இது டொயோட்டா ஓஇ ஏர் ஃபில்டர் தான். இப்போ நம்ம புது ஏர் ஃபில்டரையும் மாட்டியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து முடிய போகுது. ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ட்ரெயின் நெட்டை வந்து திரும்பி மாட்டிட்டு ஸோ ஆயில் வந்து மாற்ற வேண்டியதான்.
இந்த ஆயில் வந்து கோ மெக்கானிக்கோட ஃபுல்லி சிந்தடிக் ஆயில். இது பார்த்திங்கன்னா வந்து 2100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். 7 லிட்டருமே பார்த்திங்கன்னா 2100 ரூபா ஆயில் மாற்றியாச்சு. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டு வந்து பார்க்குறோம். புது பெல்ட்டு, டைமிங் பெல்ட்டும் புதுசு, இந்த வி பெல்ட்டும் புதுசு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் எல்லாமே புதுசு. ஸோ வண்டி வந்து நல்லா தான் வந்து இருக்கும். சவுண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெக்கானிக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.